हलो फ्रेंड्स वेलकम टू अन्बुडन एन समेल इनकी नम्बर सोया सास वीटल एप्ली नम्बर पाकपर फ्राइड राइस नूडल्स के नम्बर सोया सास सेतपो अंत सोया सास वीटल ईसिया एप्ली नम्बर पाकल वीडियो को नम्बर चैनल सब्सक्राइब पड़ो पेल प्रेस पड़को इत मूण मूणु इनक्रीडियंटा देव ना और कप सक्कर इरनूर ग्राम और स्पून विनीगर कल टी स्पून उपलब्धा पुर पेन नंब और कप सक सेको से ना किरी वि अमेदा सोया सा नम्बर नालु स्टेज वरण फर्स्ट स्टेज इत सक इनमें ओटी पिटिको ना कल उपारी वो सेकंड स्टेज इत सक ना ती वि பாருங்க இப்போ லேசா தண்ணி விட ஆரம்பிச்சிருச்சு இன்னும் நல்லா தண்ணி வரணும் கரண்டியை நல்லா கை விடாம கிளறிட்டே இருங்க இதுதான் செகண்ட் ஸ்டேஜ் பாருங்க நல்லா தண்ணி மாதிரி வந்திருச்சு இதுதான் थर्ड ஸ்டேஜ் பாருங்க நல்லா பிரவுன் கலர்ல வந்திருச்சு இதுதான் फोर्थ ஸ்டேஜ் பாருங்க பிரவுனும் Blackம் கலந்த மாதிரி கொஞ்சம் டார்க்கா வரும் இந்த ஸ்டேஜ் வந்தேனா நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிரணும் நம்ம 1 கப் சக்கரை எடுத்துறோம் அந்த 1 கப் அளவுக்கு நம்ம 2 கப் தண்ணி சேர்த்துக்க போறோம் தண்ணியை சேர்த்துட்டு நம்ம அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம் பாருங்க தண்ணியை சேர்த்த உடனே நம்ம கேரமலைஸ் பண்ணி வச்சிருந்த sugar வந்து இதுமே கரண்டியோட ஒட்டி பிடிக்கும் நம்ம பயப்படவே இல்ல தண்ணி கொதிக்க கொதிக்க அது கரண்டியை விட்டு வெளியே வந்திரும் இந்த டைம்ல நம்ம 1/2 டீஸ்பூன் உப்பு ஒரு டீஸ்பூன் வினிகர் சேர்த்துக்கலாம் நீங்க தொடர்ந்து கிளறிட்டே இருங்க கிளறும் போது தண்ணி மேலே தெளிக்கும் கொஞ்சம் பாத்து பண்ணுங்க இந்த கரண்டியை விட்டு நம்ம கேரமலைஸ் பண்ண sugar பாருங்க தண்ணியே பிரிஞ்சு வந்துட்டு இருக்கு கை விடாம இன்னும் 5 நிமிஷம் கிளறிட்டே இருங்க நல்லா கொதி வந்தேனே நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிரலாம் பாருங்க நம்மளுடைய சோயா சாஸ் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு ரொம்ப கொதிக்க விட்டுறாதீங்க நீங்க ரொம்ப கொதிக்க விட்டீங்கனா அது ரொம்ப இறுகிடும் இந்த சாஸை நீங்க ஒரு பாட்டில்ல ஊத்தி வெச்சுக்கோங்க நம்ம வினிகர் யூஸ் பண்ணனால இது ஒரு 2 3 மாசம் வரைக்கும் கெட்டு போகாது அவ்ளோதான் நம்மளுடைய சூப்பரான சோயா சாஸ் வீட்லயே ஈஸியா செஞ்சிட்டோம்